ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நம்ம துல்கர் சல்மானும் மிருனால் சென்னும் இணைந்து நடித்த சீதா ராமம் அப்படிங்கிற ஒரு பேன் இண்டியா படம் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படத்துக்கு தமிழில் ஒரு பெருசாக ஓப்பனிங் இல்லை. ஆனால் படம் பார்த்த எல்லாருமே படத்தை பார்த்துட்டு மிரண்டு போய் இந்த படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு மவுத் டாக் பறவை இந்த படத்துக்கு ஒரு நல்ல வசூல் கிடைச்சிது. கிட்டத்தட்ட 130 கோடிக்கு மேலே இந்த படம் வசூலை அள்ளிச்சு. இந்த படத்தோட அட்டகாசமான வெற்றிக்கு காரணம் இந்த படத்தின் இயக்குனர் ஹனு ராகவ்புடி. இவர் தான் இந்த படத்தை ஒரு அட்டகாசமான திரைக்கதை எழுதி ஒரு அருமையான காதல் காவியமாக படைச்சிருந்தார். இந்த படத்தோட ஹீரோயின் மிருனால் தாக்கூர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் தூக்கத்தை கெடுத்த ஒரு கனவு கன்னியாக மாறிட்டாங்க. இந்த நேரத்தில் மீண்டும் இதே கூட்டணி இணையப் போகுது. அதாவது ஹனு ராகவ்புடி இயக்கத்தில் நம்ம துல்கர் சல்மானும் மிருனால் தாக்கூரும் மீண்டும் ஒரு படத்தில் இணைய போகிறதா அஃபீஷியலாக கிட்டத்தட்ட தகவல் வரப்போகுது. அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டுருக்காங்க. மொத்தத்தில் சீதா ராமம் அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் கொடுத்த கூட்டணி மீண்டும் இணையறதால இந்த படத்தோட பூஜை அன்னைக்கே இந்த படம் பல கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆக போகுதான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் இதே மாதிரி ஒரு அருமையான காதல் காவியமா இல்லை வேறு ஏதாவது ஜானரில் நம்ம ஹனு ராகவ்புடி இயக்க போகிறாரா என்பதை. இந்த சீதாராமம் படம் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறத கான்பாஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.